இவர் தான் என்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி என்கிட்டயே நேரடியா கேக்குறீங்க அந்த மர்ம மனிதர் யாருன்னு நானே வந்து அப்படிங்கிற மாதிரி கீர்த்தி அவங்க நிறைய வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம தமிழ்ல கீர்த்தி சுரேஷ் அவங்க இப்ப முன்னணி நடிகை வளம் வந்துட்டு இருக்காங்க சொல்ல போனா பிற மொழிகள்லயும் நல்லாவே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க இப்ப கொஞ்ச நாளா தமிழெல்லாம் விட பிற மொழி படங்கள்ல இவங்களுக்கு நல்லாவே வந்துட்டு கதை வந்து சிறப்பா அமையுதுன்னு சொல்லலாம் இப்ப

கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அவரும் ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி செய்திகள் பரவ ஆரம்பிச்சது நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை சமூக வலைதளத்துல பேசிட்டே இருந்தாங்க கீர்த்தி அவங்க திருமணம் பண்ணிக்க போற அந்த மர்ம மனிதர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசிட்டு இருந்தாங்க இத பார்த்து கீர்த்தி அவங்களுக்கு ரொம்பவே சிரிப்பை தாங்கல இந்த செய்திக்கு பதில் கொடுக்கிற மாதிரி அவங்க வந்து பதிவிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நேரத்துல என்னுடைய அன்பான நண்பரை வந்து வதந்திகள்ல நீங்க எல்லாரும் இழுக்குறீங்க அப்படி இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் திருமணம் செய்ய போற அந்த மர்ம மனிதரை நானே உங்க எல்லாருக்குமே வெளிப்படுத்துவேன் சீக்கிரமா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆனா இப்ப வரைக்கும் நான் வேற யாரையுமே தேர்வு செய்யல அத மட்டும் நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க ஏன் இவங்களை பத்தி இப்படி ஒரு திருமண செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு என்ன காரணம்னே தெரியல அடிக்கடி கீர்த்தி அவங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு புகைப்படம் பரவ ஆரம்பிச்சிருச்சு சொல்ல போனா ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஹன்சிகா அவங்களை பத்தியும் இப்படிதான் செய்திகள் வெளியாச்சு இப்போ அவங்க திருமணம் முடிச்சுட்டு மறுபடியும் படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க கீர்த்தி அவங்க கொடுத்த இந்த பதில் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க நிறைய பேர் தளபதி அறுபத்தி எட்டுல இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க